श्री माधवान सुदाम्बुदि पूर्णचंद्रम श्री श्रीनिवास गुरुवर्य कृपात चक्रम श्री नव्यरंगयति वर्य कृतात्मवक्त्रम वंदे सदा वरद लक्ष्मण देशिकेन्द्रम वेदांत लक्ष्मण मुनींद्र कृपात बोधम तत्पाद युग्म सरसीरह बृंदराजम त्रय्यंत युग्म कृतपूरि परिश्रमं तम श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये श्रीमश्रीवासयोगीश्वरमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमद्वेदान्तरामानुजगुरुपतयोरर्पितस्वात्मभारम् श्रीमत्सृग्यन्तरामानुजयति नृपतेः प्राप्तमोक्षाश्रमं तम् श्रीमस्तीवासरामानुजमुनिमपरं संश्रये ज्ञानवार्तिं श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमस्तीवासयोगीश्वरगुरुपतयोरर्पितस्वात्मभारम् श्रीमश्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रम् श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्गिह केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणामं लक्ष्मणमुनिः प्रविगृह्णातु मामकं प्रसादयति यत्सूक्तिः स्वादीनपदिकां श्रुतिम् अस्मद्गुरुभ्यो नमः அகமர்ஷண சூக்தத்தில் இந்த ஜலத்துக்கு அதிதேவதையான வருணன் எங்களை காப்பாற்றட்டும் அப்படின்னு அந்த பிரார்த்தனையை பண்ண பிற்பாடு ஏஷ புண்ணியகிருதாம் லோகானேஷு மிருத்யோர் ஹிரண்மயம் ध्यावा पृथिव्योर्हिरण्मयघुं सघुं श्रुतघुं सुवः स नः सुवः सघुंसि सदि आर्द्रं ज्वलति ज्योतिरहमस्मि ज्योतिर्ज्वलति ब्रह्माहमस्मि योऽहमस्मि ब्रह्माहमस्मि अहमस्मि ब्रह्माहमस्मि அஹமேவாஹம் மாம் ஜுஹோமி ஸ்வாஹா ஏஷ புண்ணிய கிருதாம் லோகானேஷு இவரே இந்த வருண பகவானே அதாவது வருண பகவானுக்கு அந்தரியாமியாக இருக்கிற எம்பெருமானேன்னு அர்த்தம் எம்பெருமான் புண்ணியம் செய்தவர்களுக்கெல்லாம் நல்ல லோகங்களையும் திரும்ப திரும்ப பாபம் செய்து படுகுழியிலே விழுபவர்களுக்கு அவர்களுக்கு தகுந்ததான அந்தந்த உலகங்களையும் கொடுக்கிறார். இப்படி வானத்திற்கும் பூமிக்கும் ஆசிரியமாக பிரகாசிக்கின்ற சூரிய வடிவிலே அது எப்படி பிரகாசிக்கிறான்னா பொன்மயமாக பிரகாசிக்கிறானோ தங்கத்தை போல அப்படியே தகதகன் மின்னின்று பிரகாசிக்கிறான். அப்படிப்பட்டவனே ஏஷ புண்ணிய கிருதாம் லோகானேஷு மிருத்யோர் ஹிரண்மயம்னு தியாவா பிருத்திவியோர் ஹிரண்மயகும் சகும் ஸ்ருதகும் சுவஹான்னு இந்த நாராயணவல்லி சொல்லித்து மேற்கொண்டு அப்படிப்பட்ட அந்த இன்பமயமான அந்த எம்பெருமான் நமக்கெல்லாம் எவ்விதம் அருள் பாலிக்கிறான் அப்படின்றத சொல்லிட்டு இப்போ
சனசுவசிசும்சிசாதி ஆர்திரம் ஜுவலதி ஜோதிரஹமஸ்மி. இந்த ஜோதிரஹமஸ்மி அந்த அக்னியிலே வருகின்ற பிரகாசம் இருக்கே, அந்த பிரகாசமாக நானே இருக்கிறேன். ஜோதிர் ஜுவலதி பிரம்மாஹமஸ்மி. அப்போ நான் நான் அப்படின்னு எல்லா இதுலேயும் ஜோதியும் நான் தான். இப்போ பஞ்சபூதங்கள் இருக்கு, ஆகாசம், வாயு, அக்னி, ஜலம், அப்புறம் பிருத்திவின்னு. இந்த பஞ்சபூதங்களில் பிரகாசிக்கின்றதான ஜோதியாக நானே இருக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த கண் முதலான இந்திரியங்கள் இருக்கே, அந்த இந்திரியங்களில் ஒரு ஜொலிப்பு ஏற்படுறதோனோ, அப்படி அந்த ஜொலிக்கும் ஜோதியுமாக நானே இருக்கிறேன். இப்போ ஒவ்வொரு மனுஷனும் தன்னை பற்றி சொல்லும்போது நான் நான் அகம் அகம்னு சொல்கிறானோனோ, அப்படி அந்த நான் நான் என்பதாக ஒவ்வொரு உடல்தோறும் எது இருக்கோ அந்த பிரம்மமே நான். அப்படின்னா எது இருக்கிற பரியந்தம் சொல்லுவோம். இப்போ நான் நான்னு நாம் சொல்கிறோம், அது அந்த ஜீவாத்மா இருக்கிற பரியந்தம் அந்த சரீரம் நான் சொல்ல போகிறது. அந்த ஜீவாத்மா போயிடுத்துன்னா அதுக்கு சரீரம்னு கூட பேர் இல்லை, அதுக்கு சவம் பணம்னு பேர். அப்படி இந்த நான் நான் நான்கிறதான சொல்லிருக்கே, அது அந்த ஆத்மா சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் தான் அது. அதனால் இதை தான் உள்ள ஜீவாத்மா இருக்குது. அந்த ஜீவாத்மாவுக்கு அந்தரியாமியாக பரபிரம்மமான ஸ்ரீமன் நாராயணன் பகவான் இருக்கான் அப்படின்னு எவன் ஒருத்தன் தெரிஞ்சுக்கிறானோ அவன் உண்மை தெரிந்து கொண்டவன், வேதத்தை நன்றாக அறிந்து கொண்டவன். இப்போ அந்த அகமகம்ங்கிறது அந்த பரபிரம்மத்தை தான் சொல்கிறதுங்கிறத எவன் தெரிஞ்சுக்கிறானோ. அதனால் நானே பிரம்மம்னு இல்லை, நான் பிரம்மத்தின் பிரகாரபூதன், எம்பெருமான் பிரகாரி அப்படின்னு இந்த பிரம்மசூத்திரத்திலெல்லாம் வியாசராலே எது சொல்லப்பட்டதோ அது மாதிரி. இப்போ நான் நான் நான்னு நாம் சொல்கிறோமே இந்த ஜீவாத்மா, இந்த ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு சரீரமாக இருக்கானா இல்லையா? இப்போ நான் சொன்னால் அது ஆத்மாவை சொல்கிறதா சரீரத்தை சொல்கிறதான்னு சொன்னால் அது ஆத்மாவோடு சேர்ந்ததான சரீரத்தை சொல்கிறது. இந்த ஆத்மா சரீரம் இல்லாததான இதே இல்லை. இங்கே நாம் இந்த பூலகத்தில் மனிதனாக சஞ்சரிக்கும்போது நடையாடும்போது நாம் நான் நான்கிற சொல்லிக்கிறோம். இந்த ஸ்தூல சரீரம் நமக்கு இருக்கு. அதுக்கப்புறம் எம்பெருமான் அந்த திருவுருவம் பண்ணி நம்மளை அந்த சரீரத்தில் இருக்கிற பஞ்சபூத அம்சங்களெல்லாம் எடுத்து அதுக்கு ஒரு சூக்ஷ்ம சரீரம் பண்ணி அந்த சூக்ஷ்ம சரீரத்தில் அந்த ஆத்மாவும் உபகரிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சூக்ஷ்ம சரீரத்தோடு இந்த ஸ்தூல சரீரத்தை விட்டு ஆத்மா பிரிஞ்சு போகுது. பிரிஞ்சதுக்கப்புறம் அது அச்சிராதிகத்திலேயோ இல்லை தூமாதிகத்திலேயோ போய், தூமாதிகதியில் போகிறது வைத்தரணி நதியை தாண்டி நரகத்துக்கு போய் அந்த பாபத்துக்குள்ள தண்டனையை அனுபவிக்க போகுது. இது பிரபன்னனான ஆத்மா எம்பெருமான் திருவடியை சேரப்போகிற ஆத்மா அச்சிராதிகதியில் அந்த சூரிய கிரணம் வழியாக, அதாவது மூர்தன்ய நாடிங்கிற 101வது நாடியிலேருந்து எம்பெருமானாரே வழி கிளப்பி விடப்பட்டு அங்கேருந்து, அதான் அந்தரேண தாலுக்கேன்லாம் இதில் பார்த்தோமோனோ சிக்ஷாவலியில், அந்த மாதிரி அந்த
நாக்கிட்ட ஒரு தொங்கு சதை இருக்க டான்சின்ஸ்னு சொல்கிறோமே அது ஹிருதயத்துக்கு நேராக அது உச்சந்தலைக்கு நேராக ஒரு நேர் கோட்டில் இருக்கும். அந்த கபாலத்தை பேதிச்சுண்டு அங்கேருந்து சூரிய ரஷ்மி துவாரா அவன் சூரியனுடைய நடுப்பாகத்திலிருந்து அங்கே ஒரு துவாரம் இருக்கும். அந்த துவாரத்தின் வழியாக போய் அப்படியே ஆதிவாக்கியர்களாலேயே வழிநடத்தப்பட்டு அவன் சீவை குண்டத்தை அடைகிறான் அப்படிங்கிறது தெரியும். இப்படி இந்த நான் நான் நான்னு நாம் சொல்கிறோமே இந்த நானான ஜீவாத்மா எம்பெருமானுக்கு சரீரம். இந்த நானாகிற ஜீவாத்மா சரீரமாக எதுக்கு இருக்கோ அதனுடைய சரீரி அதனுடைய ஆத்மா அந்த எம்பெருமான். அதனால தான் இங்கே எல்லாம் அகமஸ்மி அகமஸ்மி பிரம்மாஹமஸ்மி அப்படின்னா பிரம்மாஹமஸ்மின்னா வியாக்கரணம் அகம் அஸ்மி. அப்போ பிரம்மங்கிற வார்த்தை அங்கே வந்துடுச்சுனாலே அது அகத்தை காட்டிலும் வேறுபட்டது தானே, என்னை காட்டிலும் வேறுபட்டது அஸ்மி ப்ரெடிகேட்டு, அதை நான் இருக்கிறேன். அப்போ அகம் அஸ்மி நான் இருக்கிறேன், அகம் பிரம்மா அஸ்மி. அப்போ பிரம்மா அகம் அஸ்மி, அப்போ பிரம்மமாக நான் இருக்கிறேன்னா இவன் பிரம்மமாகவே ஆயிடுறான்னு சில பேர் அர்த்தம் சொல்கிறாளே, அந்த அர்த்தம் ஒட்டவே ஒட்டாது. அது இவன் பிரம்மமாக ஆகலை, பிரம்மத்தினுடைய பிரகாரமாக சரீரமாக பிரகாரி எம்பெருமான் அவன் இவன் பிரகார பூதனாயிருக்கான். இதான் ஸ்ரீபாஷ்யத்தில் நாலாவது அத்தியாயத்தில் சம்பத்தியாதிகளத்துக்கு அப்புறம் சூத்திரம். அந்த சூத்திரத்தில் இவன் எம்பெருமான் சரீரி இவனுக்கு சரீரம், அவன் பிரகாரி இவன் பிரகார பூதன் அப்படின்னு அது அவிபாகேன திருஷ்டத்வாத் அப்படின்ற சூத்திரத்தினால ரொம்ப ஸ்பஷ்டமாக பாஷ்யக்காரர் அதுக்கு வியாக்கியானம் பண்ணிருக்கார். அப்படி இந்த ஜீவாத்மா எவன் ஒத்தன் அகமகம்னு சொல்கிறானோ அந்த அகமானவன் அந்த பிரம்மத்தை அவன் அண்ணா தெரிஞ்சுக்கிறான். நான் நான்கிறது அகம்பகமாக இல்லை, அடியேன் அடியேன் எந்த விதத்திலையும் சுதந்திரன் இல்லை, அடியேன் பரதந்திரம்தான், எம்பெருமான் ஒருவனே சுதந்திரன், அவனுக்கு அடிமைப்பட்ட தாசபூதன் நான்னு இந்த நானுக்கு எவன் அர்த்தம் தெரிஞ்சுக்கிறானோ அவன் பிரம்மத்தை அடைகிறான். அப்படி அறியாதவரிடத்தில் இந்த அகம் அகம் அகம்னு சொல்லிட்டுருக்கல அந்த அகங்காரம்தான் நெஞ்சி இருக்கு. அப்போது தெரிஞ்சவாகிட்ட பிரம்மமாக இருக்கிறதும் நானே, தெரியாத வாழ்கிட்ட அகங்காரமாக இருக்காது அதுவும் நானே, நான் நானாகவே இருக்கேன். அதனால் நானே என்னை பிரம்ம ஜோதியிலே அந்த ஹோமத்தை பண்ணுறேன், என்னைய அபிஷா இதை தான் சொல்லி கடைசியிலையும் முடிக்க போகிறது. நான் என்னையே அந்த பிரம்ம ஜோதிஷில் ஹோமம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அகமேவாகம் மாம் ஜுஹோமி ஸ்வாஹான்னு சொல்லிச்சு. அதுக்கு மேலே அகாரிய காரிய வகீரணி ஸ்தேனோ பிரூணா குரு தல்பதா வருணோபாகமர்ஷண தஸ்மாத் பாபாத் பிரமுச்சதேன். யவனொத்தன் சாஸ்திரத்தை மீறி நடக்கிறானோ அவன் எல்லா விரதத்தையும் கைவிட்டவன், திருடன். எவன் ஒரு பிராமணனை நன்னா வேதம் ஓதிய பிராமணனை கொன்றவனும் அந்த வேதத்தை அழிக்க
அழித்தவனும் எவன் குருவினுடைய அதாவது தன்னுடைய ஆச்சாரனுடைய பத்தினியை அபகரிச்சானோ அவனும் இப்படிப்பட்டவா இந்த இதை ஜெபிச்சான்னு வச்சுங்கோ இந்த மந்திரத்தை அகவர்ஷ்ண சூத்த மந்திரங்களை ஜெபிச்சாள்னா அவளை அந்த பாபத்திலேருந்து விடுபடுறாள். அப்போ வருண பகவான் இந்த பாப வினோச்சனம் அளிப்பவன் இந்த வருண பகவான். அதனாலே பாபத்திற்கெல்லாம் விளைநிலமாக இருக்கின்ற என்னை வருத்தப்பட்டு ரொம்ப அழ வச்சு என் பாபத்தை நீ போக்கி எனக்கு அருள்பாலிப்பாயாக அப்படின்னு மனசால கதறி இந்த மந்திரத்தை தெளிவா ஜெபிக்க சொல்றா. எவனொத்தன் சாஸ்திரங்களை மீதி நடக்கிறானோ, சாஸ்திரங்களை மீறி நடக்கிறதுன்னா என்ன? நமக்கு சாஸ்திரம்னா என்னென்ன தெரியாது, அப்பதான் அது மீறினமா மீறலையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்குன்னா இல்லை. பகவான் நமக்கு புத்தியை கொடுத்துருக்கான், நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிஞ்சுக்கவும் நம்மளால நிச்சய முடியும். கெட்டதை ஒதுக்கி நல்லது ஏ பண்ணிட்டு இருந்தோம்னா அது சாஸ்திர வழி நடக்கிறதுன்னு இல்லை. நம்ம பெரியவா என்ன சொல்கிறாளோ அதை அப்படியே கேட்டு நடக்கிறது சாஸ்திரத்தை உட்பட்டு நடக்கிறதுன்னு. இப்போ நமக்கு கொஞ்சம் வாசிக்கிறதுக்கு ஞானம் வந்ததுக்கப்புறம் சாஸ்திரங்களில் என்ன சொல்றதுக்குன்னு இந்த மாதிரி உபநிஷத்து இதெல்லாம் நாம் வாசிக்கிறோம். வாசிச்சா இது பண்ணணும், இதை பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாததை பண்ணுறோம், பண்ண வேண்டியதை விட்டுருவோம். நித்திய கர்மாக்களை ஒவ்வொரு பிராமணனும் நித்திய அனுஷ்டித்தே ஆகணும். சந்தியாவதனம் ரொம்ப பண்ணுறதில்லை, திருவாராதனம் பண்ணுறதில்லை, அப்போது அதை மீறி நடந்துப்போம். அதுக்கப்புறம் எதை பண்ணக்கூடாதோ, சூரிய உதய அஸ்தமன காலங்களில் தூங்காத, நமக்கு ஒரு நாளாவது 7 மணி 8 மணிக்கு காத்தாலும் முன்னாலே இன்னும் வழக்கமே இல்லை, இப்படி இருக்குமே, இதெல்லாம் சாஸ்திரத்தை மீறினது. அப்போது எவனொருத்தன் சாஸ்திரத்தை மீறி நடக்கிறாரோ, ஏகாதசி விரதம் இன்னைக்கு நிர்ஜலமாக இருக்கணும், அட முடியலன்னா ஏதோ பலகாரத்தையாக உண்டு. இந்த பலகாரத்துக்கு இன்னொன்று சொன்னான், வெறும் சாதாரண நாள்னா வெறும் ஒரு சாதமாக சாப்பிடுவான். பலகாரம் பலகாரம்னு காத்தால் ஒரு வெரைட்டி டிஃபன், மத்தியானம் ஒன்று, சாயங்காலம் ஒன்றுன்னு இப்படி பல டிஃபனை பல அது ஆகாரம் பண்ணுறதான் பலகாரம் போச்சுன்னு இருக்கா. அப்படி இந்த விரதாதிகளெல்லாம் கைவிட்டவனும் எவன் பிறர் பொருள்களை அபகரிக்கிறானோ அப்படிப்பட்ட அந்த திருடனும், எவன் நன்கு வேதமோதிய பிராமணனை வதம் பண்ணுறானோ, தெரிஞ்சே கொலை பண்ணுறானோ, எவன் வேதத்தை பரவாமல் வேதத்துக்கு ஒரு அழிவை உண்டு பண்ணுகிறானோ, வேதத்தை அழிக்கணும்னு எவன் நினைக்கிறானோ, தனக்கு சாஸ்திரங்களை போதித்த அந்த குருவினுடைய பத்தினியை தான் அபகரிக்க எவன் ஒருவன் நினைக்கிறானோ, இப்படி அகரண கிருத்திய கிருத்திய அகரணங்களை பண்ணினவனும் நானாவித பாபங்கள், பாகவதபச்சாரம் பாகவதபச்சாரம் அசஹ்யாபச்சாரம் நானாவித அனந்த அபசாராதிகள் போனோம், அதையெல்லாம் பண்ணுறவனும் ஏகாதசி முதலான விரதங்களை அனுஷ்டிக்காமல் கைவிட்டவனும் பிறர் பொருளை களவாடிய திருடிய திருடனும் ஒரு ஸ்தோத்ரிய பிராமணனை நன்னா தானும் வேதம் ஓதிக்கொண்டு பிறருக்கும் வேதத்தை ஓதுவித்து கொண்டிருக்கிறானே, அப்படிப்பட்ட ஒரு வேதியனை ஒரு நல்ல பிராமணனை கொன்றவனும் வேதத்துக்கு அழிவு ஏற்பட வேணும்னு நினைக்கிறானே ஒத்த அவனும்,
எவன் ஆச்சாரிய பத்னியை அபகரிச்சானோ அவனும் இந்த அகாரிய காரியவகீரணி ஸ்தேனோ பூணகா குருதல்பகான்னு வரதே இந்த அகமர்ஷண சூத்தத்தை ஜபிச்சான்னா அவன் அப்படி செய்த பாபங்களிலிருந்து விடுபடுறான்னு வேதம் சொல்லியிருக்குன்னா எவ்வளவு ஒஸ்தியான மந்திரம் பாருங்க. அதனால இந்த வருண பகவான் பாப விரோசனம் அளிப்பவராக இருக்கிறதாலே பாபத்துக்கு விளைநிலமாயிருக்கிற அதாவது நாத்தங்கால்னு சொல்லுவார், அதில் அந்த நெல் விதையை நெருக்கி வச்சுக்குவோம், வச்சா அது வளரும், அது 20-25 நாளில் குடிஞ்சி அதை வயலில் கொண்டு வருவான். அப்போது இந்த நாத்தங்கால் மாதிரி பாபத்துக்கு விளைநிலமாக இருக்கிற நான் வருத்தப்படும்படி ஆகி என்னை வருத்தப்படும்படி பண்ணி அப்படி நான் அழும்படியாக பண்ணதனாலே என்னுடைய பாபத்தை நீ போக்கியரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் எந்த தவற பண்ணினோமோ அந்த தவறை நினைத்து அப்படியே மறுகணும். ஐயோ இப்படி தப்பு பண்ணிட்டோமே பெரியவாழ்கிட்ட இப்படி அபிச்சாரப்பட்டுட்டோமே அப்படின்னு அந்த பாவத்தை போக்கிக்கிறதுக்காக அவன் கதறி அழணும். அப்படி அழுதான்னா அவனுடைய கண்ணீர் மூலமாக அந்த பாபத்தை ஏ வருண பகவானே கண்ணிலேருந்தும் ஜலம் வருது, ஜலம் தானே அது வருணும் தானே அதிதேவத்தை, அதனால் அந்த ஐயோ இப்படி பாபம் பண்ணிட்டேனேன்னு கதறி அழறான் பாருங்கோ, அந்த அழறதுனாலேயே அவனுடைய பாபத்தை நீக்கி அருள்வாய் அப்படின்னு சொன்னான். ரஜோ பூமிஸ்துவமாகும் ரோதயஸ்வ பிரபதந்தி தீரான் ஆக்ரான் சமுத்த பிரதமே விதர்மஞ்சனயன் பிரஜாபுவனஸ்ய ராஜா பிருஷா பவித்ரே அதிசானோ அவ்யே பிருஹத் சோமோ வாவ்ருதே சுவான இந்துஹு. இந்த மந்திரத்தோட அகமர்ஷ்ண சூத்தமானது முடிகிறது. அதாவது இந்த லோகமெல்லாம் உற்பத்தியாகிறதற்கு யார் காரணபூதராக இருந்தாரோ அப்படிப்பட்டவரும் சர்வத்திர வியாபியும் எல்லா இடத்திலையும் நீக்கமர நிறைந்து பரவி இருப்பவரும் இந்த லோகத்துக்கெல்லாம் நாயகரும் எல்லாருக்கும் எல்லா காலத்திலையும் நல்லதே பண்ணுறவரும் இப்படிப்பட்ட பரமாத்மா பகவான் ஸ்ரீமன் நாராயணன் ஆதியிலே அவாவா கர்ம பலனுக்கு தக்கபடி இந்த பிரஜைகளெல்லாம் சிருஷ்டி பண்ணார். அதில் ரொம்ப சுத்தமானது, பாவனமானது, ரொம்ப சிரேஷ்டமாக சிறந்ததாக இருக்கிறது, ரொம்ப வசத்தியாக இருக்கிறது, இப்படி தான அந்த ஹிருதய கமலமாகிய அந்த இடத்திலே லக்ஷ்மி பிராட்டியோடு இருந்து அவள் அருள் பாலிக்கிறார். இப்படி ஜீவாத்மாக்களையெல்லாம் இயக்குவிப்பவர் அவரே. சந்திரனை போல வளர்பவராகவும், அதாவது சந்திரனை போல வளர்றதுன்னா கிருஷ்ணபக்ஷத்தை எடுத்துக்கிட்டாரு. அப்போது அமாவாசை முடிஞ்சு சுக்லபக்ஷம் ஆரம்பிக்கும்போது பிரதமையிலேருந்து பௌர்ணமி வரைக்கும் எப்படி சந்திரன் வளர்றானோ அந்த மாதிரி சந்திரன் வளர்வது போலே இவரும் வளர்பவராகவும் எல்லாருக்கும் பெரியதான மகிழ்ச்சியை கொடுப்பவராகவும் இந்த வருண பகவான் விளங்குகிறார் அப்படின்னு சொல்லி இந்த அகமர்ஷ்ண சூத்தத்தை முடிச்சுது. அதோட இல்லை, உலகத்துக்கு உற்பத்தி ஸ்தானமாகி வரும்னா
இந்த இப்போ மூல பிரகிருதி தெரியுது. மூல பிரகிருத்திலேருந்து மகத்து, மகத்திலேருந்து அகங்காரம், அப்புறம் இந்த இந்திரியங்கள், வாகாதி இந்திரியங்கள் 10, மனசோட 11, பஞ்சபூதங்கள், பஞ்சபூதன்மாத்திரியங்கள்னு இப்படி பிருத்திவிக்கு அப்புறம் 23 தத்துவங்கள் வருதோன சேதன தத்துவங்கள். இது எல்லாம் அந்த பிருத்திவிலேருந்து பிறந்தது. ஆனால் பிருத்திவி எதுலேருந்து பிறந்தது? பிருத்திவிக்கு உபாதான காரணம் எதுன்னு பார்த்தா ஒன்றும் இல்லை. அப்போது எம்பெருமானே உபாதான காரணமாக இருக்கான். சரி, எம்பெருமான் உபாதான காரணமாக இருந்தால் எப்படி குயவன் உபாதான காரணமான மண்ணிலேருந்து பாண்டத்தை பண்ணுறானோ அந்த மாதிரி இவன் பண்ணுறானோ அப்படின்னா இல்லை. சரி, அப்போ எப்படி ஆறுது அப்படின்னு கேட்டால் அந்த நிமித்த காரணமும் அவனாகவே இருக்கான், சககாரி காரணமாகவும் அவனாகவே இருக்கான். இப்போ இந்த உலகம் தோன்றுவதற்கு முழு முதல் காரணம் யார்? எம்பெருமானை எண்ணி, எம்பெருமான் சங்கல்பத்தை எண்ணி, வேறொன்றும் இல்லை. சரி, அந்தர்வகித்த சர்வம் வியாப்ய நாராயண ஸ்திதா, கரந்து செல் இடந்தொரும் இடந்தொரும் பொழுந்தொரும் எல்லா இடத்திலும் சர்வத்திர வியாபகனாக யார் இருக்கா? இந்த எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன். இப்போ இந்த லோகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் யாரை தெய்வம் தெய்வம்னு நாமெல்லாம் கொண்டாடுறோமோ, பேச நின்ற சிவனுக்கும் பிரமந்தனுக்கும் மற்றவர்க்கும் நாயகனவனே கபால நன்மோக்கத்து கண்டுகொண் மின்னர் 4-10 மொழியில் இப்படி சகலருக்கும் நாயகனாக தான் கேசவன்னு சொல்லுவார். கஹா ஈசஹா வஹா இது கேசவா, கஹார்னா பிரம்மா, ஈசர்னா அதான் பரமேஸ்வரன் சிவன். இந்த ரெண்டு பேரையும் காப்பாற்றுறவன் எம்பெருமான் தான். அதனால தான் அவனுக்கு கேசவன்னு பேர் இருந்தான். இப்படி லோகத்தில் என்னென்ன தெய்வம்னு யாரெல்லாம் சொல்லுன்றிருக்காளோ அந்த தெய்வங்களையே ரட்சிக்கிறவன் சர்வருக்கும் நாயகன் அந்த எம்பெருமான். அவன் யாருக்கா ஏதாவது கெடுதல் பண்ணுறானோன்னா அவன் எல்லாருக்கும் எல்லா விதத்திலையும் நன்மை தான் பண்ணுறான். ஆனால் பரித்ராணாய சாதுனா விநாச துஷ்டுதாம் தர்ம சம்ஸ்தாபன சம்பாவி இதே யுகேன்னு ஒரு யுகந்தோறும் நான் அவதரிக்கிறேன். சாதுக்களை பரித்ராணம் பண்ணுறதுக்கும் அசுரால துஷ்டால நிரசனம் பண்ணுறதுக்கும் தான். அப்போது எல்லாருக்கும் நன்மை புரியவர்னு சொன்னால் அந்த அசுரனை கொல்றது நன்மையா அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கு சாஸ்திரக்காரா பதில் சொல்றது ஆமான்னு தான். ஏன்னா அவனை இன்னும் கொஞ்ச நாள் விட்டு வச்சிருந்தா அவன் இன்னும் நிறைய நிறைய மேலே 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 பாபம் பண்ணிகிட்டே போவான். அப்படி அவனை மேற்கொண்டு பாபம் பண்ண விடாமல் தடுத்து அவனை ஆட்கொண்டது யாரு? அவனுக்கு ஒரு நன்மையை பண்ணது யாரு? பகவான் தானே. அப்போ துஷ்ட நிகிரகமும் ஒரு நன்மையான செயலே. அது சாது பரித்ராணத்தினாலே நன்மையா இல்லையாங்கிறது இப்போ அனாவசியம். அந்த துஷ்டனே மேலும் மேலும் அபராதங்களை பண்ணாம எம்பெருமான் தடுக்கிறானோனோ அந்த விஷயத்திலே அவன் அந்த தீமை பண்ணவனுக்கே ஒரு நன்மை தானே பண்றான். அதனால நன்மைகளை எல்லாருக்கும் நல்குபவரும் இது பரமாத்மா. இப்படிப்பட்ட இந்த பரமாத்மா முதன் முதலில் நாம் இந்த மகாபிரளய காலம் ஆகி வயிற்றுள்ளேந்து வெளில வருமோனோ அப்போது அவ அந்தந்த ஜீவாத்மா என்னென்ன பாப புண்ணியம் பண்ணியிருக்கோ அவளுடைய கர்ம பலனுக்கு தக்கவாறு அந்த இதை சிருஷ்டியாக பண்ணினான். அப்போது நல்ல பவித்திரமாயும் பாவனமாயும் சிறந்ததாயும் ரொம்ப வசத்தியாகவும் இருக்கிற இடத்துல, அதாவது ஹிருதய கமலத்தில் அவன் எப்படி வந்தான்னா வெறும் நாராயணனாக வல்ல,
அங்கே மாதவன் அவன் தான். மாதவன்னா அம்மானா பிராட்டி, தவன்னா புருஷன். மாதவன் அங்கே எழுதிருக்கான். அதான் பெரியாழ்வார் ஆசைவாய்னு ஒரு பதிகம். அதுல பொருள் வைத்ததுண்டாகில் சொல்லு சொல்லு என்று சுற்றுமிருந்து ஆர் வினவிலும் வாய்திரவாதே அந்த காலம் அடைவதன் முன்னம் மார்வம் என்பதோர் கோவில் அமைத்து மாதவன் என்பதோர் தெய்வத்தை நாட்டி ஆர்வம் என்பதோர் கூவிட வல்லார்க்கு அறவதண்டத்தில் உயலுமாவே. இப்போ மனசிலே அந்தரியாமியா இருக்கிறவன், ஹிருதய குகையில இருக்கிறவன் யாருங்கிற கேள்வி வந்ததுன்னா அது நிச்சயம் மாதவனே. அந்த மாதவன் தான் ஹிருதய கமரத்திலே நித்தியவாசம் பண்றவன். அப்போ அவன் பெருநாராயணா இல்லை, அவன் பிராட்டி சகிதனாக இருக்கிறான். மகாலட்சுமியுடன் எப்போதும் கூடியவனாக நம்மாழ்வார் சாதிக்கிற ரீதியில அகலகில்லே நிறைமன் அலர் மேல் மங்கை உரைமாறுபான்னாரே, அந்த மாதிரி பிராட்டியை திணைத்திணையும் விடாதவனாக தன்னுடைய வக்ஷஸ்தலத்திலே எப்போதும் கொண்டவனாக நம் ஹிருதய கமலத்திலெல்லாம் அவன் சேவை சாதிக்கிறான். அவன்தான் இந்த ஜீவாத்மாக்கள் அனைத்தையும் இயக்குவிக்கும் இயக்குனராக இருக்கிறான். அவன் அந்த வளர்பிறை சந்திரனை போலே எப்பொழுதும் வளர்பவனாகவே இருக்கிறான். அவர்களுக்கு எப்பொழுதும் மகிழ்ச்சியையே கொடுக்கிறான். அவர்கள் மகிழ்ச்சியுடனே எப்பொழுதும் இருக்கும்படி பார்த்து கொள்கிறான் அப்படின்றதுதான் இந்த அகமர்ஷ்ண சூத்திரத்தை இப்படி சொல்லி முடிச்சுது. அதுக்கப்புறம் இந்த அத்வைதிகளில் சில பேர் ருத்ரோ ருத்ரஸ்ச தந்திஷ்ச நந்தி ஷண்முக ஏவச்ச கருடோ பிரம்ம விஷ்ணுச்ச நாரசிம்ஹச்ச வைச்ச ஆதித்யோ அக்னிஷ்ச துர்கிஷ்ச கிரமேண துவாதசாம்பசி மம வசமசுவேனாவபாவை காத்யாயனாயனு சொல்வா. அது சில பேர் அது இல்லை அந்த வாடமை இங்கே தப்புன்னு சொல்லி அவாளிலே ரெண்டு பட்சம் இருக்கு. அதனால சில புஸ்தகத்தில் இதில் இருக்கவே இருக்காது. சில இதில் நாராயணவல்லி அவா போடுற புஸ்தகத்தில் அதை பிராக்கெட்டில் போட்டுருப்பா, இப்படி பார்க்கலாம். அதனால் இப்போ அது நமக்கு அனாவசியங்கிறதுனால அதை தாண்டி அங்கங்கே போவோம். அதுக்கப்புறம் துர்கா சூத்திரத்தினுடைய தொகுப்பு இந்த நாராயணவல்லியில் வருது. ஜாதவேதசேஷு நவாம சோமமராதீயதோ நிதஹாதிவேதஹ சனப்பர்ஷததி துர்காணி விஸ்வானாவேவ சிந்தும் துரிதாத்யக்னிஹி அப்படின்னு துர்கா சூத்திரம் ஆரம்பிக்கிறது. அதாவது ஜாதவேதசேஷு நவாம சோமமராதீயதஹ அக்னியினுடைய ரூபத்திலே விளங்குவதான சக்திக்கு அந்த சோமரசத்தை பிழிந்து கொடுப்போம். எல்லாத்தையும் அறிகின்றதான அந்த சக்தி என்னுடைய வைரிகளை, என்னுடைய பகைவர்களை, அவர்கள் என் மேதுள் கொண்டுள்ள பகைமையை பொசுக்கொட்டும், எரிச்சு சாம்பலாக்கட்டும். அந்த அக்னி வடிவிலே விளங்குகிறதான சக்தி இருக்கே, அது அடியேனுடைய சகல ஆபத்துக்களையும் போக்கடிக்கட்டும். எப்படி ஒரு கப்பல் அல்லது ஒரு படகு தோணின்னு சொல்கிறோமே அதை வச்சுக்கிண்டு கடலை எப்படி கடக்கிறோமோ அந்த மாதிரி நாம் சம்சாரங்கிறதான பாவக்கடலில் இருக்கோம்.
அந்த சம்சாரமாகிற பாவக் கடலிலிருந்து இந்த அக்னி சக்தியானது நம்ம இக்கரையிலேருந்து அக்கறை கொண்டு போய் சேர்க்கட்டும் அப்படின்னு சொல்றதுதான். ஜாத வேத சேசு நவாம சோம மராதீயதோ நிதஹாதி வேதா சனப்பர்ஷதி துர்காணி விஸ்வானாவேவ சிந்தும் துரிதாத் அக்னி தாமக்னிவர்ணாம் தபசா ஜ்வலந்தீம் வைரோச்சனீம் கர்ம பலேஷு ஜுஷ்டாம் துர்காம் தேவீகும் சரணமஹம் பிரபத்யே சுதரசிதரசே நமஹ. அதாவது அப்படியே செவப்பு நிறத்தில் கொழுந்து விட்டு எரியறது இல்லையா அந்த நெருப்பு, அந்த நெருப்பும் தன்னுடைய பிரகாசத்தினாலே பகைவர்களையெல்லாம் அழிப்பவளும் ஞான கண்ணாலே காணப்பட்டவளும் கரும பலனையெல்லாம் கூட்டி வைப்பவளுமான அந்த துர்காதேவியை நான் சரணமடைகிறேன். எதுக்காக? பிறவி கடலை அவள் என்னை எளிதில் கடத்துவிப்பாள். அப்படி கடத்துவிப்பவளான ஏ துர்கையே உனக்கு நமஸ்காரம். இப்போ துர்கா துர்கான்னா என்ன? இப்போ நம்மளால் துர்கான்னு ஒரு தேவி ஒரு காளின்னு சொல்கிறவே அதை இங்கே சொல்லலை. துர்கான்னா துக்கேன கந்தும் சக்தியா ஈதி துர்கான்னு. இப்போ இந்த துக்க கடலில் சம்சாரமாகிற இதில் சம்சாரம் சாகரம் கோரம் அனந்த கிளேசபாஜனம்னு சொல்லித்து ஜிதந்தே ஸ்தோத்திரம். அந்த மாதிரி இந்த சம்சாரமானது அவ்வளவு கொடூரமானது பயங்கரமானது. அந்த எப்படி கொழுந்து விட்டு எரியும் அக்னியினுடைய நாக்கு இருக்குமோ அந்த மாதிரி செக்கச்சிவேன்னு இருக்காளாம். தன்னுடைய பிரகாசத்தினாலே வைரிகளெல்லாம் புசுக்கி சாம்பல் ஆக்கிறார். அதுக்கப்புறம் யாருக்கு இந்த அத்தியாத்ம சிந்தனையும் ஞானமும் இருக்கோ அப்படிப்பட்டவா கண்ணுக்கு அவள் காணப்படுகிறாள். அவள்தான் எல்லா கர்மங்களுக்கும் உண்டானதான பலனை கூட்டி வைக்கிறாள். அப்படிப்பட்ட அந்த துர்காதேவியை நாம் சரணமடைகிறேன்னு சொன்னால் இந்த இடத்துல வாஸ்தவமான அர்த்தம் என்னென்னா பிறவி அதிலேயே பின்னால் பாருங்கோ பிறவி கடலை என்னை எளிதிலே கடத்துவிப்பவளே தாண்டி விடுறவளேன்னு வருது. துர்காதேவிக்கு மோட்சம் கொடுக்க சக்தி கிடையாது, அதனால் அது துர்கேன்னு ஒரு நாளும் வச்சுக்க முடியாது. இப்போ இந்த இடத்துல சொல்கிறதுனால அந்த துர்காங்கிற சப்தத்துக்கு ஏதோ அம்மன்னோ இல்லை மற்றவா சொல்கிற மாதிரி அந்த எல்லை தெய்வம்னோ அப்படி அர்த்தம் இல்லை. துக்கேன கந்தும் சக்தியா இது துர்கான்னு அந்த துர்கைக்கு அப்படி அர்த்தம் பண்ணிக்கணும். அர்த்தம் பண்ணிண்டா இப்போ அதுக்கு எந்த மாதிரி அர்த்தம் பண்ணாலும் சரி எல்லாத்துக்கும் சர்வாந்திரயானி எம்பெருமான் தானே. அப்போது அந்த எம்பெருமான் தான் நம்மை பிறவி கடல்லேருந்து எளிதிலே நம்மை கடத்துவிப்பவன். அவன் எப்படி நமக்கு கடத்துவிக்கிறான்? இப்போ அவனுக்கு போய் நமஸ்காரம் சொல்கிறாளோனோ அப்படி கடத்துவிக்கும் உனக்கு ஒரு பெரியதான நமஸ்காரம்னு. இப்போ எதுக்காக நம்ம துர்காவை போய் நமஸ்கரிக்கிறோம்னா துர்கான வேற எம்பெருமானே சாட்சாத் எம்பெருமானே. அப்போ துக்கேன கந்தும் சத்யாதி துர்கான்னு வச்சுண்டு அந்த எம்பெருமான் தான். அவன் எம்பெருமான் யார் அத்தீதமாக ஞானமுடையவாளோ
எம்பெருமானை சாட்சாக்காரம் பண்ண வேணும் பண்ண வேணும்னு பக்தி பரவசத்தினாலே பிரேமம் பக்தியாக மாறி அந்த பக்தி பரபக்தியாக எம்பெருமானை சாட்சாக்காரம் பண்ண வேணும் பண்ண வேணும்னு ஒரு அதீதமான ஆசையை உண்டாகி அதுக்கப்புறம் பரஜானத்தை அடைந்து அந்த எம்பெருமானுடைய சாட்சாத்காரத்தை அடைவோன்றிருக்கானே அப்படிப்பட்ட அந்த ஞானி அப்படிப்பட்ட அந்த பரஜானத்தை உடையவன் அதுவே பரமபக்தியாக அதனுடைய ஒரு வசந்த இதுதான் பிரபத்தி. பிரபத்தியில் பகவான் நம்மளை இந்த பிறவி கடலேருந்து நீந்து வைக்கிறான். எப்படி? அவன் சாஸ்திரங்கள்லாம் பக்தியோகம் பண்ணாதான் மோட்சம்னு இருக்குது, நாமளும் பக்தியோகம் பண்ணுறதுக்கு அனர்கள், சக்தி கிடையாது. அப்படி இருக்கும்போது நாம் எப்படி பக்தியோகம் பண்ணுறது? பக்தியோகங்கிறது என்ன அவ்வளவு சாமானியமா இல்லையே? அப்போ அதை அடியனால் பண்ண முடியலையே, என்ன பண்ணுறது? அப்போது பகவானிடத்தில் அடியேன கிஞ்சனன், எனக்கு ஒன்றை விட்டால் வேற யாரும் கதி இல்லை அப்படின்னு அவங்க காலை போய் கெட்டியமாக பிடிச்சுண்டு, என்னால் நீ சொன்ன பக்தியை பண்ண முடியாது, அது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், அப்படிப்பட்ட பக்தியோகத்தை பண்ண என்னால் முடியல, ஆனால் எனக்கு உன் திருவடியிலே அசஞ்சலமான நித்தியமான கைங்கரியத்தை பண்ணணுங்கிற ஆசை மட்டும் இருக்குது. இந்த ஆசையும் உண்டு பண்ணவன் நீ தானே. சாஸ்திரங்களை மூலமாக இது நல்லது இது கெட்டது எம்பெருமான் ஒருவனே அடையப்பட வேண்டியவன் அப்படின்னு நீதான பிராப்தியம்னு சொல்லி வச்சே, அப்படி உன்னை அடையிறதுக்கும் வழி நீதான காமிச்ச, அப்படி அந்த பக்தியோகத்தை பண்ணால் என்னை அடையலாம்னு சொல்கிற, அந்த பக்தியோகத்தை பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சமும் சக்தி இல்லை, என்னால் அது முடியவும் முடியாது, ஆனால் உனக்கோ கருணை ரொம்ப ஜாஸ்தி, எல்லா ஜீவாத்மாக்கள்லையும் பக்ஷபாதம் இல்லாத நீ கருணை உள்ளவன் தானே, அதனால் என்னால் அந்த பக்தி யோகத்தை பண்ண முடியாது, அதனால் என்னால் சுலபமாக பண்ண முடிஞ்சதான அந்த பிரபத்தியை நான் பண்ணுறேன், நீ என்ன பண்ணு, அந்த பக்தி ஸ்தானத்தில் வந்து நீயே நின்று சித்தோபாயனாக நாம் பண்ணுறதான சாத்தியோபாயமான இந்த பிரபத்தியை ஸ்வீகரித்து அடியேனை அனுகிரகிக்க வேணும்னு நாம் பிரார்த்திக்கிறோமே, அதை தான் அந்த துர்காதேவியை சரணமகம் பிரபத்தியே நாம் சரணமடைகிறோம். அப்படி எம்பெருமான் திருவடியில் கெட்டியமாக பிடிச்சுண்டு அவன் திருவடியில் யார் சரணமடைகிறாளோ அவளை இந்த சம்சார சாகரத்திலேருந்து அவன் கரையேற்றி விட்டுடுறானா இல்லையா? அதனால் அப்படி எங்களை கரையேற்றி விடு, உனக்கு ஒரு நமஸ்காரம்னு அங்கே ஒரு நமஸ்காரத்தை பண்ணி அதுக்கப்புறம் அக்னே த்வம் பாரயானவ்யோ அஸ்மான் ஸ்வஸ்தி விர்ஹதி துர்காணி விஸ்வா பூச்ச பிருத்வீ பகுலான உர்வீ பவாதோ காய தனயாய சம்யோகம். இது ஏ அக்னிசக்தியே, நீ போற்றத்தக்கவள், நீ எங்களையெல்லாம் நல்ல உபாயங்களாலே எல்லா ஆபத்திலிருந்தும் காப்பாற்றி கரையேற பண்ணணும், எங்களுக்கு நல்ல வசதியோடு வாழ்வதற்கு வீடும் வாசஸ்தலமும் நல்ல தானியங்கள் சமிருத்தியாக விளையிறதான செழிப்பான பூமியும் நிறைய நீ எனக்கு சேர்த்து வைக்கணும். அது எனக்கு மட்டும் இல்லை, புத்திர பௌத்திராதிகளுக்கும் எங்களுடைய புத்திரர்களுக்கும் அவர்களுடைய புத்திரரான பௌத்திராளுக்கும் இங்கே புத்திரியோ தௌஹித்திரனோ தௌஹித்திரியோ சொல்லலை வேதம், அதை நல்லா கவனிக்கணும். அப்போது என்னுடைய புத்திரனுடைய புத்திரனுக்குன்றது
அப்போ புத்திராருக்கும் பௌத்திரா இருக்கும். இது சொன்னால் அது என்ன வாழ் விட்டு கொடுத்தோன்னா அவா தாத்தா வாப்பா சொன்னால் அதை வாழ்க்கு இல்லையா. அதனால் இப்போ என் பௌத்திரனுக்கும் பௌத்திரிக்கும் வரட்டும்னு ஒருத்தன் சொன்னான்னா அந்த பௌத்திரனோ பௌத்திரிக்கோ அவாளுக்கு போயிட போகிறதோன்னு. அப்போது இதே மாதிரி தௌஹித்ரன் தௌஹித்ரி சொன்னால் அவாளுக்கு போயிட போகிறது. அதனால் அது அப்பா பத்த தாத்தாவாக இருந்தானே அம்மாவை பத்த தாத்தா இருந்தானே அவாக்கு அவா வாக்கு சொன்னால் அவங்களுக்கு போயிடுமானோ. இப்போது ஆண் வழியில் பார்த்தா பௌத்திரன், அதே அம்மா வழியில் பார்த்தா தௌஹித்ரன் சொல்கிறோமோனோ. அப்போ அது அம்மா வழியில் இருக்கிறவா அவளுடைய இதில் பார்த்தா அப்படி வந்துடும். அதனால் இதில் வேதத்தில் அதை சொல்லலையே அப்படின்னு நினைக்கப்படாது. இதுதான் ஏ அக்னி சக்தியே அக்னேத்வம் பாறையா நவ்யோன்னு சொல்லிட்டு நவ்யஹாங்கிற பதத்துக்கு அதி அற்புதமாக உபனிஷத் பாஷ்யக்காரர் ஸ்தோதவ்யா அப்படின்னார். இன்னொரு அர்த்தம் பண்ணார், அதவா ஜரா மரண யாகித்யா சர்வதா நூதனஹா. இப்போ நூதனா புரிஷு, அதாவது பிறப்பும் இருக்கப்படாது இறப்பும் இருக்கப்படாது. அப்படின்னா என்ன? ஜரா மரணம் அது ராகித்ய சர்வதா நூதனஹான்னா அவன் நவ்யபதத்துக்கு அர்த்தம் சொன்னான். அக்னேத்வம் பாரையா நவ்யோ அஸ்மான் ஸ்வஸ்திபிரதி துர்காணி விஸ்வான்னு சொன்னாலோ அது மாதிரி. அதுக்கு மேலே இந்த பூஹூன்னு சொல்கிறோமோனோ நிவாசாய நகரின்னு பேர், வாசஸ்தானம். இங்கே பூனாலும் பூஹூனாலும் பூமி தான் சொல்லப்போகுது, பிருத்திவின்னு அதே தான் சொல்லிருக்கு. அப்போது இங்கே பூச்ச பிருத்திவீச்ச பகுலான்னு வரதோ நான் அங்கே பிருத்திவின்னா நாம் வாழறதுக்கான இடம் அது இந்த நிவாச நகரி அப்படின்னு சொல்கிறோமே நிவாசாய நகரின்னு அது. அப்போது நமக்கு நல்ல வசதியான ஒரு வீடு பிருத்வி. இப்போது வீடு வசதியாக இருக்குது சரி, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வேண்டாமா? அதுக்காக நல்ல விளைநிலங்களை நீ எனக்கு கொடுக்க வேணும் அப்படின்னு அங்கே பிரார்த்தனை. அதுக்கப்புறம் விஸ்வானினோ துர்காஜாத வேத சிந்தும் நாவாதுரிதாதிபர்ஷி அக்னே அத்ரிவன் மனசா கிருணானோஸ்மாகம் போத்ய விதாதனூனாம். அதில் இந்த ஆபத்து எங்களுக்கு வருது, ஒரு கஷ்டம் வருது, அதெல்லாம் போக்கடிக்கக்கூடிய ஏ அக்னி சக்தியே, எப்படி கப்பலானது கடலை கடக்கிறதோ அதே மாதிரி அடியோங்களையும் எல்லா பாபத்திலிருந்தும் நீ காப்பாற்றி கரை சேர்க்கணும். ஏ அக்னி சக்தியே இந்த அத்ரி மகர்ஷி அத்ரிவன் மனசாகிருணாலோ, அத்ரி மகர்ஷியை போல எல்லாரும் சந்தோஷமாக இருக்குமாறு மனசார நீ அனுகிரகிக்க வேணும். அப்படி அதோடு மட்டும் இல்லை, எங்களுடைய சரீரத்தை சதா சர்வதா நீயே ரட்சிச்சுண்டும் இருக்கணும் காப்பாற்றிண்டும் இருக்கணும் அப்படின்றது வேதம். இந்த இடத்துல விஸ்வானினோ துர்கா ஜாத வேதா சிந்தும் நாவா துரிதாதிபர்ஷிஹி. சிந்து சிந்துன்னு சொன்னால் கடல் சமுத்திரம். அந்த சமுத்திரம் எப்படின்னா நாவா துரிதாதிபர்ஷி அக்னே அத்ரிவன் மனசாகிருணானா. அப்போது இந்த அத்ரி மகர்ஷியைப் போலே எல்லாரும் இன்புற்றிருக்குமாறு நீ உளப்பூர்வமாக மனசார அனுகிரகிக்கணும்
அது மட்டும் போராது, என்ன பண்ணணும், அஸ்மாகம் போத்ய விதாதமுனான்னு சொல்லிட்டு எங்களுடைய சரீரத்தையும் ரட்சிக்க வேணும்னா, சரீரம் இன்னைக்கு ஒரு நாளையே தான் போகும், அப்போ அதை ரட்சிக்கணும், ரட்சிக்கணும்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இருக்கிற கால பரியந்தம் நோய் நொடிகள் வராமல் ரட்சிக்கணும், அல்லது இந்த சரீரத்தினாலே தூண்டப்பட்டு ஆத்மாவானது ஒரு தப்ப பண்ணக்கூடாது, அந்த மாதிரி ரட்சிக்கணும். இப்போ இந்த சரீரத்தில் இருக்கிற இந்திரியங்கள் தானே நம்மளை திசை திருப்புறது, இந்த 11 இந்திரியமும் நம்மளை படுத்துகிற பாட்டினால தானே ஜீவாத்மா இந்த அலக்கழிகிறது. அதனால் சரீரத்தை காப்பாற்றணும்னு சொன்னால் என்ன அர்த்தம், இந்த இடத்துல நோய் நொடியிலேருந்து காப்பாற்றணும்னு ஒரு அர்த்தம், இந்த ஜீவாத்மாவுக்கு மேலும் மேலும் பாப சுமையை ஏற்றாதபடி ரட்சிக்கணும்னு அர்த்தம். பிரதனாஜிதகும் சகமானமுக்ரமக்னிகும் ஹுவேம பரமாசதஸ்தாத் சனப்பர்ஷததி துர்காணி விஸ்வாக்ஷாமத்தேவோ அதிதுரிதாத்யக்னிஹீன். இப்போ பிரதனாஜிதகும் சகமானமுக்ரம் அக்னிகும் ஹுவேவ பரமா சதஸ்தாதுன்னு இப்போ போன இதில் சொன்ன போனோம், அக்னே அத்ரிவன் மனசாகிரணானோஸ்மாகம் போத்ய விதாதகுனான்னு. அதுக்கு அத்ரிஹி யதா சர்வபூதானாம் சதா பத்ரமிச்சன் மனசா ஆசாசனாஸ்தே ததான்னு சொல்லிட்டு சாஸ்திரம். இது அஸ்மாகம் போத்ய விதாததூனான்னு சொன்னா என்ன அர்த்தம், அப்போ எங்களுடைய சரீரத்தை நீ எப்போதும் ரட்சிச்சுண்டிருக்கணும் அப்படின்னா, அது தூங்கும் போதா இல்லை மூச்சுன்றிருக்கும் போதான்னா, அப்போ அந்த போதிங்கிற பதத்துக்கு ஜாகரூகோபவன்னு சொன்னான். அப்போ நீ சுசுப்தியில் இல்லை, ஜாகிரத ரூபமாக நீ மூச்சுன்னு இருக்கும்போது கூட காப்பாற்றணும். அதான் அங்க இப்போ ஒரு ராஜா இன்னொரு ராஜாவோட சண்டைக்கு போகிறான், அவன் எதிரி, அந்த எதிரினுடைய சேனைகளை அந்த படையை ஜெயிக்கணுமே இவன், அப்புறம் அடக்கணும். அந்த இப்படி வைரிகளுடைய சமுத்திரம் மாதிரி இருக்கிற சேனையை எவன் ஜெயிக்கிறானோ, எவன் அடக்கிறானோ, உக்ரமான அந்த அக்னி சக்தியை நாங்கள் பரமபதத்திலிருந்து கூப்பிடுறோம், அந்த சக்தி நமக்கு எல்லா ஆபத்துக்களையும் நீங்கும்படியாக பண்ணி அந்த அக்னி தேவனானவன் நமது பாபங்களையெல்லாம் போக்கி நம்மளுடைய தோஷங்களையெல்லாம் அபராதங்களையெல்லாம் குற்றங்களையெல்லாம் க்ஷமித்தருளவோடும் மன்னிக்கட்டும்னு பிரார்த்தனை. இங்கே அக்னி சக்தின்னு சொன்னார். இப்போ இந்த அக்னின்னா சாதாரண அக்னி நெருப்புன்னு சொல்கிறோமே, அந்த தீயாக சொல்கிறதுன்னா இல்லை, அந்த அக்னி சக்தியை பரமபதத்திலேருந்து கூப்பிடுறோம்னு சொன்னால், அக்னி சக்தியை பத்தி போட்டியிலேருந்து கூப்பிடுறோம், மேட்ச் பாக்ஸ்லேருந்து கூப்பிடுறோம்னா அர்த்தம் இருக்குது. அந்த இதை பரமபதத்திலேருந்து கூப்பிடுறோம்னா இந்த பிரகிருதி சம்பந்தம் உள்ளவா பரமபதத்தில் இருக்க முடியுமோ, இருக்க முடியாது. இப்போ அக்னி பகவான் இன்னும் இங்கே தானே பிரகிருதி மண்டலத்தில் தானே இருக்கான், அவன் எங்கே வைகுண்டம் போனான், வைகுண்டம் போனாலும் நச்சபுனகா ஆவர்த்தத்தேன்னு சொல்கிறதுனால திரும்பி வர முடியும்,
பிழை கொடுக்கலும் போக விட்டாரே என்ன சொல்றா, அப்ப அவன் எப்படி திரும்பி வர முடியும் அப்படின்னா, அது பகவான் இருக்கிறதான சக்தி. பகவான் அவன் எல்லா இடத்துலயும் இருப்பானே, இங்கிறாதபடி எங்கும் பிரகாசமாய் இருக்கிறவன் தானே அவன். அப்படி என்னுடைய சர்வவிதமான ஆபத்துக்களையும் ஓக்குபவனாக அவன் இருக்கட்டும். அந்த அக்னி தேவன், அதாவது அக்னிக்கு அந்தர்யாமியாய் இருக்கிற பகவான் ஸ்ரீமன் நாராயணன், நம்முடைய பாபங்களை எல்லாம் நீக்கி நம்மளுடைய அபராதங்களை எல்லாம் க்ஷமித்தருளட்டும் அப்படிங்கிறது இங்கே பிரார்த்தனை. அதே அக்னியை பற்றி தான் திரும்பவும் அடுத்த மந்திரமும், பிரதனோஷிகமீட்யோ அத்பரேஷு சனச்சோதானவயச்ச சசி ஸ்வாஞ்சாக்னே தனுபம் விஷ்வாஸ்பரஞ்ச சௌபகமாயஜஸ்வன். அதாவது ஏ அக்னியே, யாக யஜ்ஞாதிகளை பண்ணுறோம், அந்த யாக யஜ்ஞாதிகளாலே யார் ஆராதிக்கிறோம், அந்த அக்னி தேவனை தானே ஆராதிக்கிறோம். இப்படி லோகத்தில் பிராமணர் யாக யஜ்ஞம்லாம் பண்ணுறதுனாலே நீ நன்னா வளர்ற, அதனால் இவர்களாலே போற்றப்பெறும் நீ இன்பத்தை வளர்க்கின்றாய். இப்போ அவவா பண்ண நல்ல கர்மா பண்ணா அவளுக்கு நல்ல பலனும், துஷ்கர்மா பண்ணா துஷ்பலனும் கொடுக்கறது யாரு, அவன்தான். அப்போ ஒருத்த ஹோமத்தை பண்ணுறான், ஒருத்த சோத்திரம் பண்ணுறான், இப்படி எல்லாமே நீ ஏதானே ஆற. ஏ அக்னிசக்தியே, என்னுடையதான சரீரத்தையும் ஹவிசினாலே சந்தோஷப்படும்படியாக பண்ணி எங்களுக்கு எல்லா சௌபாகியங்களையும் நீ கிருபை பண்ணு அப்படின்னு கேட்கிறது இந்த ஸ்லோகம். அதாவது ஸ்வர்காத்மகம் சுகம் அப்படின்னு கம்முக்கு அர்த்தம், பிப்ரயஸ்வன தற்பயன்னு, ஆயஜஸ்வன சர்வதோ தேகி அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். அப்படின்டா இந்த இடத்துல ஏ அக்னி பகவானே, அக்னி பகவான் எப்படி வளர்றான், யாராலே வளர்க்கப்படுகிறான், யாகங்கள்னாலே வளர்கிறான். அப்போ யாகங்களிலே போற்றப்படுபவன் இந்த அக்னி தேவன், அந்த யாகங்களாலே போற்றப்பெறும் ஏ அக்னி தேவனே, நீ லோகத்துக்கெல்லாம் இன்பத்தை மேலும் மேலும் வளரச் செய்கின்றாய். ஒவ்வொருத்தருடைய பாப புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி அவளுக்கு அந்தந்த கர்மத்துக்கு பலனை கொடுக்கிறதும், இந்த ஹோமம் பண்ணுறதுனாலும் ஸ்தோத்திரம் பண்ணுறதுனாலும் எல்லாம் உன்னை பற்றியே தானே, நீயே ஆறு. இந்த அக்னிசக்திக்கு என்ன ஒரு இதுன்னா, அது எவ்வளவு போட்டாலும் போகாது, இன்னும் மேலே 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 அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்போது எண்ணெய் இருக்குது, அந்த எண்ணெய் எண்ணெய் இருக்கிற வரைக்கும் எரியோ அப்புறம் எரியாது இல்லையா. அந்த மாதிரி இது எல்லா சக்தியும் வாங்கி வாங்கிட்டு எல்லாத்தையும் கபலீகரம் பண்ணணும். அந்த ஒரு பெரிய சக்தியை பகவான் அக்னி கொடுத்துருக்கான். அதனால தான் ஏ அக்னியே, என்னுடைய இந்த சரீரத்தையும் உனக்கு ஹவிசா, பின்னால் கடைசியில் அந்த மந்திரம் சொல்ல போகிறோம், அதுக்கு முதல்லையே இங்கே பீட்டிகை போடுறா, அது எங்களுக்கு எல்லா சௌபாகியத்தையும் கொடு. இப்போது எல்லா சௌபாகியத்தையும் கொடுன்னு என்ன அர்த்தம், எங்களுக்கு மோட்சத்தை கொடுன்னு அர்த்தம். கோபிர்ஜு, அதுக்கப்புறம் இந்த நாம இதை சொல்கிறதில்லை, கோபிர்ஜுஷ்டமயோ நிஷித்தம் தவேந்திர விஷ்ணோரனு சஞ்சரேம ஷ்டமபிசம்வசானோ வைஷ்ணவீம் லோகைஹமாதயந்தாம். இது விசிஷ்ட அத்வீதிகள் பாடம் கிடையாது. அதில் ஏ இந்திரனுக்கு சக்தியாக இருக்கிறவளே,
பாபத்தினுடைய சம்பந்தம் இல்லாத பாவனமான பொருட்கள் எல்லாம் கூடி அப்படி அந்த கூட்டிய பொருள்களுக்கு அமிர்தத்தாலே அபிஷேகம் பண்ணி அப்படி எல்லா இடத்திலையும் பரவி நிற்கிறதான ஒன்றை நான் சேவிக்கிறேன். சொர்க்கத்தினுடைய உச்சியிலே வாசம் பண்ணுகின்ற அந்த தேவர்கள் விஷ்ணு பக்தனான என்னை இந்த உலகில் இருக்கும் போதே பேரின்பத்துக்கு உரியவராக்குதல் வேணுங்கிறத காமியமான பிரார்த்தனை. நான் இந்த பூலோகத்திலே வாசம் பண்ற வரியந்தமும் கூட எனக்கு எல்லா சௌகரியங்களையும் கொடுன்னு கேட்கிறது. நாம அப்படி இல்லை, கூவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோ, சென்னால் என்னால் அந்நாள் உலகால் பிடித்தே செலக்கானே கூவிக்கொள்ளாய் வந்தந்தோன்னு இந்த பிரபத்தியான அனந்தரம் கவுண்டவுன் ப்ராசஸ் தான். அந்த ராக்கெட் விடும்போது 10, 9, 8 கவுண்ட் டவுன் பண்ணுறா பாருவோம், அந்த மாதிரி அப்பா பிரபத்திக்கு அப்புறம் நம்ம வாழ்நாளில் ஒரு நாள் போச்சு, ரெண்டு நாள் போச்சு, ஒரு வருஷம் போச்சு, இப்படின்னு சந்தோஷமாக கழிப்போம். கழித்து ஏன் அந்த எம்பெருமான் திருவடியை என்னைக்கு அடைய போகிறோம் அப்படிங்கிற அந்த ஆசையினாலே. அப்படி அந்த ஆசையைத்தான் இந்த இடத்துல அத்தியற்புதமாக சொல்கிறா. இப்படி இந்திரனிடத்திலேருந்து அந்த சக்தியானது விளங்குறது, அது பாபத்தோட கிஞ்சித்தும் அதுக்கு சம்பந்தம் இல்லாமல் பரம பாவனமான வஸ்துக்களோடு கூடி அதை அந்த வஸ்துக்களை எல்லாம் அமிர்தத்தால் அபிஷேகம் பண்ணி அப்படி எல்லா இடத்திலையும் பரவி நிற்கிறதான ஏ இந்திர சக்தியே நான் ஒன்ன நமஸ்காரம் பண்ணுறேன். சொர்க்கத்தினுடைய உச்சியிலே நித்தியவாசம் பண்ணுற தேவர்கள் அந்த விஷ்ணு பக்தனான என்ன இந்த உலகில் இருக்கும் போதே என்னை எல்லா இன்பங்களுக்கும் என்னை அதிபதியாக ஆக்க வேணுமாய் பிரார்த்திக்கிறேன்னு. இது காமியமாக இருக்கிறதுனால வைஷ்ணவா இதை வேண்டாம்னு கூட. அதுக்கப்புறம் தான் ரொம்ப முக்கியமான வியாகிருதி ஹோமங்கள், அந்த ஹோம மந்திரங்கள்லாம் ரொம்ப முக்கியமான பகுதி. அது நம்ம ஸ்மார்த்த பாடத்துக்கும் வைஷ்ணவ பாடத்துக்கும் மாறி வரும். அதாவது நம்ம பூரக்னையே பிருத்திவியை சுவாகான்னு நம்ம சொல்லுவோம். அவா பூரன்னம் அக்னையே, அந்த அன்னம் அன்னம்னு சேர்த்துப்பா, அதை நம்ம ரெண்டாவதுல சேர்த்துப்போம். இவன் முதல்ல சேர்த்துட்டு அன்னம் இல்லாத ரெண்டாவது சொல்லுவா. பூரக்னயே பிருத்திவியை ஸ்வாஹா புவோ வாயவே அந்தரிக்ஷாய ஸ்வாஹா சுவராதித்யாய திவே ஸ்வாஹா போர்புவ சுபச்சந்திரமசேதிப்ய ஸ்வாஹா நமோ தேவேப்ய ஸ்வதா பிதிருப்யோ போர்புவ சுவரக்னவோம். அதாவது பூஹு, பூஹுன்னா பூஹுங்கிறது அதாவது நம்ம முன்னையே சிக்ஷாவலியில் பார்த்தோம். பூஹு புவஹா சுவஹான்னு மூணு வியாகிருதி. அதாவது ரிக்வேத யஜுர்வேத சாமவேதத்தை அதில் இருக்கிற சாரமான மந்திரங்களை எடுத்து அதெல்லாம் ஒன்றா போட்டு கிடைஞ்சா அதுலேருந்து பூஹுங்கிற ஒரு எண்ணம் வந்தது, புவஹாங்கிற இன்னொரு எண்ணம் வந்தது, சுவஹாங்கிற இன்னொரு எண்ணம் வந்தது. இப்போ அந்த மூணு எண்ணையை ஒன்றா போட்டு அதை நெய்யாக காய்ச்சினோம். காய்ச்சினா பிரணவங்கிறதான அந்த ஓங்காரம் வந்துச்சு. அதனால் பூஹு பூ அக்னயே பிருத்திவியை ஸ்வாஹா, பூஹு அக்னிக்கும் பிருத்திவிக்கும் ஹோமம். இந்த புவங்கிறது வாயுவுக்கும் அந்தரிக்ஷத்துக்கும், அந்தரிக்ஷத்துனா இடைவெளின்னு அர்த்தம், ஹோமம். சுவஹாங்கிறது ஆதித்யனுக்கும் இந்த மேல் லோகமான வானுலகத்துக்கும் ஹோமம்.
பூர்புவசுவ அது சந்திரனுக்கும் திக்குகளுக்கும் ஹோமம். அப்புறம் நமோ தேவேபியா, அப்போ தேவர்களுக்கு நமஸ்காரம். ஸ்வதா பித்ருவே பித்ருபியா, அப்போ பித்ருகளுக்கு ஸ்வதாங்கிறதான வணக்கம். பூஹு புவஹா சுவஹா அப்படிங்கிறதான பூர் புவ சுவரக்னிவோம். இப்போ பூஹு புவஹா சுவஹா இந்த மூணும் சேர்ந்து அக்னி ஆயிடுச்சு. அந்த மூணும் சேர்ந்த அக்னியே அது என்ன அக்னி? அதான் ஓங்காரமான அக்னி. அந்த அக்னியே ஓங்கார சுரூபம். அந்த ஓங்கார சுரூபிதான் பகவான். அதனாலே அந்த பகவானான ஸ்ரீமன் நாராயணனே பூரக்னயே பிருத்திவியை ஸ்வாஹா புஹோவாயதே அந்தரிக்ஷாய ஸ்வாஹா சுவராதித்யாய திவே ஸ்வாஹா நமோ சொல்லித்து. அதாவது நம்ம தைத்திரிய உபநிஷத்துல சீக்ஷாவலியில பார்த்தோமோனோ, பூரிதி வா அக்னிஹி புவ இதி வாயுஹு சுவரித்யாதித்யஹ மக இதி சந்திரமா. அப்படியே இங்கேயும் வருவோம். பூரக்னையே பிருத்திவியை, புவோ வாயவே அந்தரிக்ஷ, சுவரதித்ய திவே ஸ்வாஹா, பூர் புவ சந்திரமசே திவ்யா. அப்போ பூஹு அது அக்னி, புவஹாங்கிறது வாயு, சுவஹாங்கிறது ஆதித்யன், மகஹாங்கிறது சந்திரமா. அதேதான் இங்கேயும் சொல்றது. சுவராதித்யாய திவே ஸ்வாஹா பூர்புவ சுவ சந்திரமசே திவ்ய ஸ்வாஹா. அங்க ஸ்வாஹா இல்ல, இங்க ஸ்வாஹா சேர்த்து அந்த அக்னியிலே ஹோமம் பண்றது அதே மந்திரத்தை பேசுண்டு, அது தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு இதே மந்திரத்துல நடுப்புற அன்னம் அன்னம்னு சேர்த்துண்டது. போரன்னமக்னயே பிருத்துவியை ஸ்வாஹா புவோன்னம் வாயவேந்தரிக்ஷாய ஸ்வாஹா சுவரன்னமாதித்யாய திவே ஸ்வாஹா போர்புவ சுவரன்னம் சந்திரமசே திவ்ய ஸ்வாஹா நமோ தேவேப்ய ஸ்வதா பிதிருப்யோ போர்புவ சுவரன்னவோம். இதில் இந்த வியாகிருதி ஹோம மந்திரங்களிலே சில அடிப்படை வித்தியாசம் இருக்கு. இது அக்னியையும் அந்த இந்திரனையும் பிரார்த்திக்கிறது. அது அவளுடைய இதுபடி இந்த அக்னிக்கும் இந்திரன் ரெண்டு பேர் இதுதான் தேவதை இருக்காளே, அந்த அவளுடைய சக்திக்கெல்லாம் அதிதேவதையாக விளங்குபவள் துர்கை. அந்த துர்கையே இங்கே வேண்டுவதாக அவ அர்த்தம் பண்ணிருக்கா. இப்போ விஷ்ணுட்டே ஒருத்தன் பக்தி பண்றான்னு வச்சுங்கோ, அந்த விஷ்ணுட்டை பக்தி பண்றவ அந்த துர்கா தேவிகிட்ட பக்தி பண்றதுக்கு சமமாகும்னு இந்த சூக்தத்துக்கு அவ அர்த்தம் பண்ணிருக்கா. நம்ம விரிவாக ரொம்ப கண்டிச்சிருக்கா. அதாவது ரிக்யஜுர் சாமுன்ற மூன்று வேதங்களுடைய சாரம் காயத்ரியினுடைய மூணு அடி, அந்த காயத்தினுடைய மூணு அடியினுடைய சாரம் பூஹு புவஹா சுவஹா அப்படின்றதான அந்த வியாகிருதிகள். அந்த மூன்று வியாகிருதிகளுடைய சாரம் அகார உகாரம் அகாரம்ங்கிறதான. இப்படி அக்ஷரங்கள் அடங்கியது ஓங்காரமான பிரணவம் ஓம். இதுதானே நம்மளுடைய சம்பிரதாயம். அதனால இங்கே அந்த அக்னி இந்திரனையும் வேண்டது, அதுக்கு அதிதேவியா இருக்கிற துர்காதேவி, அந்த துர்காதேவிக்கு கீழே அடிபணிஞ்சவனா இருக்கானா விஷ்ணு, இப்படின்னு ஒரு அபார்த்தமான ஒரு அர்த்தத்தை சொன்னா என்ன பண்றது? அப்படி பண்ணியிருக்கா, அதை சொல்லிட்டேன். ஏன்னா அது மாதிரி எங்களுக்கு இருக்கே நீங்க சொல்லலையேன்னு சொல்லக்கூடாது பார்க்கா, அதனால சொன்னேன்.
भूरग्नये पृथिव्ये च महते च स्वाहा भूवो वायवे च अंतरिक्षाय च महते च स्वाहा सुवरादित्याय च दिवे च महते च स्वाहा भूर्भुवस्सुवश्चन्द्रमसे च नक्षत्रेभ्यस्तिभ्यश्च महते च स्वाहा नमो देवेभ्यस्वता पितृभ्यो भूर्भुवस्सु वर्महरोम् இந்த பூங்கிற அக்னிக்கோ பிருத்திவிக்கோ அந்த மகத்தின் ஒரு தத்துவம் இருக்கு பாருங்கோ, அதுக்கு ஹோமம் பண்றா. பூவகாங்கிறதுனாலே வாயுவுக்கும் அந்தரிக்ஷத்துக்கும் அந்த மகம் தத்துவத்துக்கும் ஹோமம். சுவகாங்கிறதுனாலே அந்த அந்தரிக்ஷத்துக்கு ஆதித்யனுக்கும் அந்த வானுலகத்துக்கும் மகத்தத்துவத்துக்கும் ஹோமம். பூ புவா சுவகாங்கிறதுனாலே நட்சத்திர சந்திரன் நட்சத்திர திக் தேவதைகள் மகத்தத்துவத்துக்கும் ஹோமம். அதுக்கப்புறம் அந்த நமோ தேவேபியா ஸ்வதா பிதருபியா பூர்புவ சுவரோம் என்ன சொன்ன மாதிரி, இது பித்ருகளுக்கு ஸ்வாஹாங்கிறதா ஸ்வதாங்கிறதான ஒரு நமஸ்காரம், தேவர்களுக்கு நமஸ்காரம். பூஹு புவஹா சுவஹா மஹரா இதெல்லாம் சேர்ந்து தான் ஓம்னு வந்தது. அது சீக்ஷாவலியிலேயே இதனுடைய தீர்க்கமான அர்த்தத்தை பார்த்தோம். இந்த அ உ ம மூணு சேர்ந்து மூணு மாத்திரை ஓம்னு வந்தது. அந்த அரை மாத்திரை இம் ஓம்னு இழுத்து நீட்டி சொல்கிறோம் பாருங்க, மூணு மூன்று மாத்திரை உள்ளத வாங்கி நிறைய வெறியாழ்வார். அந்த மாதிரி அதை உள்ள வாங்கினங்கிறதுக்காக இந்த இடத்துல அத்தி அற்புதமாக சொல்கிறது. அது ஏற்கனவே நாம் சீக்ஷாவலியில் நல்லா அனுபவிச்ச அர்த்தம்தான். அதனால் அதை அப்படியே மேலோட்டமாக சொல்லிட்டு இருக்கும் போகிறேன். அதுக்கப்புறம் ஞான பிராப்தியர்த்த ஹோம மந்திரங்கள்லாம் வரும். அதாவது இந்த மனுஷனுக்கு இப்போ ஒருத்தருக்கு திடமாக ஞானம் போகணும், அந்த ஞானம் சித்திக்க எந்த ஹோமத்தினாலே மந்திரம் பண்ணணும், மந்திரங்களை அனுஷ்டிக்கணுங்கிறதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கு, சொல்லிட்டு மேலே சொல்லிட்டு போகிறது இது. அதுக்கப்புறம் வேதா விஸ்மரணாயுஜப மந்திராகனு சொல்லுவாள். அதாவது வேதம் மறக்காமல் இருப்பதற்காக அத்தியனம் பண்ண வேதம் மறந்து போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு மந்திர ஜபம் இருக்கு. அதெல்லாம் கிரமேண நாம் அடுத்த இதில் பார்ப்போம்னு சொல்லி அடியேன் நியமனம் வாங்கிக்கிறேன்.